மருத்துவர்களின் கவனக்குறைவு காரணமாக 17 வயது கால்பந்து வீராங்கனை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த கால்பந்து வீராங்கனை பிரியா. 17 வயதான இவர் சிறு வயது முதலே கால்பந்து விளையாட்டில் ஆர்வமாக இருந்து வந்துள்ளார். மேலும் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்று வந்தார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரியா மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். சென்னை கொளத்தூர் பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் பிரியாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரின் வலதுகால் மூட்டு பகுதியில் ஜவ்வு விலகியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு அறுவை சிகிச்சையும் அந்த மருத்துவமனையிலேயே நடந்துள்ளது. அதன் பிறகுதான் மிகப்பெரிய பிரச்சினையே ஏற்பட்டுள்ளது. பிரியாவின் காலில் வீக்கம் அதிகரித்து வலியும் கடுமையாக இருந்துள்ளது. அதனால் சொல்ல முடியாத துயருக்கு அவர் ஆளானார். காலில் வீக்கம் ஏற்பட்டு உணர்வு இல்லாமல் போகவே உடனே பதறிய பெற்றோர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக பிரியாவை அனுமதித்தனர். அங்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் பிரியாவின் வலது காலில் ரத்தம் உறைந்து தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடல் முழுவதும் தொற்று பரவாமல் தடுக்க உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து வலது காலின் முழங்கால் பகுதிக்கு மேல் அகற்றப்பட்டது. இதற்கிடையே பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சை காரணமாகவே இளம்பெண்ணின் கால் அகற்றப்பட்டதாக அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். கவனக்குறைவாக நடந்து கொண்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில்தான் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிரியா இன்று காலை உயிரிழந்தார். இது அவர்களது குடும்பத்தினருக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் மருத்துவர்களை குற்றம் சாட்டி புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் மருத்துவமனையில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பிரியா உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சிறப்பு மருத்துவர்கள் குழு மூலம் பிரியாவுக்கு சிகிச்சை அளித்ததாகவும் ஆனால் திடீரென சிறுநீரக பாதிப்பு மற்றும் இருதய பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர் உயிரிழந்ததாகவும் கூறினார். கவனக்குறைவாக அந்த கட்டுப்போட்டதை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள். கட்டுப்போட்டதால் ரத்த ஓட்டம் தடைபட்டு நின்றுவிட்டது. கவனக்குறைவுதான். இதைத்தான் நேற்றைக்கே நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் நேற்று காலையை அறிவித்தோம். இந்த கவனக்குறைவான விஷயத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்தோம். இல்லை, இப்போ உடனடியாக அந்த மருத்துவர்கள் நேற்றைக்கான சம்பவம் என்பது இடமாற்றம். இன்று உடனடியாக அந்த இருவரும் பணி இடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள், சஸ்பெண்ட் செய்யப்படுவதோடு மட்டுமல்லாது துறை ரீதியான நடவடிக்கையும் தொடரும். காவல்துறையினரிடத்தில் நாங்களும் புகார் செய்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் தொடரும். இந்த விசாரணையில் இந்த சம்பவம் குறித்தும் விசாரிக்கப்படும். ஏன்னா இங்கே வந்திருந்தப்ப இங்கிருந்து அவங்கள, இதுதான் பெரிய மருத்துவமனை, இங்கிருந்து அவங்கள வந்து வேற ஒரு மருத்துவமனைக்கு மாற்றி அனுப்புவது, இதை விட பெரிய மருத்துவமனை இல்லாது அங்கே மாற்றி அனுப்பியதற்கான காரணத்தை இங்கேயும் அந்த விசாரணை குழு அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் இரண்டு மருத்துவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மேலும் தொடர் விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.